தெலுங்கில் வந்து நான் நடித்த ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த டைம் அந்த தெலுங்கில் வந்து ஒரு டாப்பில் ஒரு யூத் ஹீரோ இருந்தார் டாப்பில், அவருக்கு போட்டியே ஆகாஷ் ஆனாங்க. ஸோ அவ்வளோத்துக்கு ஒரே படத்தில் அந்த ரேஞ்சுக்கு போயாச்சு. ஸோ அது வந்து டைம் அவ்வளோதான். எனக்கு நடிக்கிறதுக்கு பிடிச்சிருந்தது குருதேவா, ஏன்னா என்னுடைய பர்ஃபாமன்ஸை காட்டுறதுக்கு அது பிதாமகனில் சூர்யாவோட கேரக்டர் மாதிரி இருக்கும். ஸோ சூர்யா சார் பண்ண அந்த கேரக்டர் தான் நான் இதில் பண்ணியிருந்தேன். ஒரு நடிகனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்ன்றது அப்படி கேரக்டர் பண்ண தான் தெரியும். ஸோ அதை வந்து பண்ணுறதுக்கு ஸ்கோப் வந்து எனக்கு குருதேவா பிடிச்சிச்சு. பட் மக்கள் எல்லாருக்குமே ராமகிருஷ்ணன் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. பட் அது கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகுது. அந்த படம் வந்து கரெக்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் அப்போவே பெரிய ஹீரோ வந்திருப்பேன். அவர் நல்ல டேரக்டர் தான், ஆனால் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து மக்களுக்கு பிடிக்கல. ஏதோ விதத்தில் மிஸ் ஆகிறது இல்லை, எல்லாமே டைம் டைம் தான். இப்போ விக்ரம் சார் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித சக்ஸஸுமே இல்லாமல், இப்போ எனக்காவது தெலுங்கில் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 10 படம் நான் நடித்த 10 படம் வந்து சூப்பர் ஹிட். அது வந்து சோலோ ஹீரோவாக 3 ஹிட்டு, 2 ஹீரோவாக வந்து ஒரு 5 ஹிட்டு, அப்புறம் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஹிட்ஸ் அங்கே வந்துருக்கு. ஸோ அது சூப்பர் ஹிட் ஆகி எனக்கு ஃபேன்ஸ்னா வேர்ல்டு வைடு வந்துட்டாங்க எல்லாமே எல்லாமே. இப்போ எனக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்து 60 வயசுலேருந்து இருக்காங்க. நீங்கள் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் கோரியோகிராஃபர். ஸோ இவ்வளோ டேலண்ட்ஸ் இருந்தும் நீங்கள் என்ன இன்னும் அந்த டாப் ஹீரோ அப்படிங்கிற லிஸ்ட்ல என்ன ஏன் வராமல் இருக்கீங்க? அதான் சொல்கிறேன், நேரம்னு வர ஒன்றுமே இல்லை. அதான் இப்போ தெலுங்கில் வந்து நான் நடித்த ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அப்போ எப்படி எல்லாருமே சொன்னாங்கன்னா அந்த டைம் அந்த தெலுங்கில் வந்து ஒரு டாப்பில் ஒரு யூத் ஹீரோ இருந்தார் டாப்பில், அவருக்கு போட்டியே ஆகாஷ் ஆனாங்க. ஸோ அவ்வளோத்துக்கு ஒரே படத்தில் அந்த ரேஞ்சுக்கு போயாச்சு. ஸோ அது வந்து டைம் அவ்வளோதான். ஸோ இங்கே தமிழில் வந்து அப்படின்னா நேரம், நான் பண்ண படங்கள் நல்ல படங்கள் தான். இப்போ அது வந்து இப்போ ராமகிருஷ்ணா வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நடிக்கிறதுக்கு பிடிச்சிருந்தது குருதேவா, ஏன்னா என்னுடைய பர்ஃபாமன்ஸை காட்டுறதுக்கு அது பிதாமகனில் சூர்யாவோட கேரக்டர் மாதிரி இருக்கும். ஸோ சூர்யா சார் பண்ண அந்த கேரக்டர் தான் நான் இதில் பண்ணியிருந்தேன் குருதேவாவில். ஸோ ரொம்ப ரசித்து நல்லா, அதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நடிகனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்ன்றது அப்படி கேரக்டர் பண்ண தான் தெரியும். ஸோ அதை வந்து பண்ணுறதுக்கு ஸ்கோப் வந்து எனக்கு குருதேவா பிடிச்சிச்சு. பட் மக்கள் எல்லாருக்குமே ராமகிருஷ்ணன் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. பட் அது கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகுது. இப்போ எப்படின்னா நாங்கள் வந்து இப்போ நான் நல்ல நடிகன் சொல்லி இப்போ இந்த தொலைக்காட்சியில் வந்த நீதான் இந்த பொன் வசந்தம் மூலமாகவே எல்லோரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க, எனக்கு அவார்ட்ஸ் கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் அது எப்போ ஒரு கமர்ஷியல் கலெக்ஷன் பண்ணதோ அப்போ தான் நம்ம ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆக முடியும். ஸோ ராமகிருஷ்ணா வந்து தியேட்டரில் கரெக்டாக அந்த டைம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆகி வந்துச்சுன்னா டெஃபினட்டாக பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கும். எல்லாருமே சொன்னாங்க அந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு, அந்த படம் வந்து கரெக்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் அப்போவே பெரிய ஹீரோ வந்திருப்பேன். ஸோ அது ரிலீஸ் தள்ளி போச்சுது. கடைசியில் ரிலீஸ் பண்ணும்போது சுவாமி வந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து நான் பண்ண அமுதே எழுசார், எழுசார் வந்து யார் துல்லாத மனம் துள்ளும் விஜய் சாரை வச்சு பண்ணார். அதுக்கப்புறம் அஜித் சாரை வச்சு பூவெல்லாம் வாசம் பண்ணார். தென் என்னை வச்சு தான் பண்ணார் இது அமுதே. அமுதே படத்துக்கு அப்புறம் தான் ஜெயம்ரவியை வச்சு இது பண்ணார் தீபாவளி. ஸோ அவர் நல்ல டேரக்டர் தான், ஆனால் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து மக்களுக்கு பிடிக்கல. ஏதோ விதத்தில் மிஸ் ஆகிறது இல்லை, எல்லாமே டைம் டைம் தான். இப்போ அந்த டைம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக அமையும். ஸோ அதை அதை வந்து அதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருக்கக்கூடாது. நான் எப்படின்னா விக்ரம் சார் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித சக்ஸஸுமே இல்லாமல், இப்போ எனக்காவது தெலுங்கில் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 10 படம் நான் நடித்த 10 படம் வந்து சூப்பர் ஹிட்டு. அது வந்து சோலோ ஹீரோவாக 3 ஹிட்டு, 2 ஹீரோவாக வந்து ஒரு 5 ஹிட்டு, அப்புறம் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஹிட்ஸ் அங்கே வந்திருக்கு. தென் தமிழில் நான் வந்து ஹீரோ நடித்த அந்த நீதான் அந்த பொன் வசந்தம் சூப்பர் ஹிட்டு. ஸோ அது சூப்பர் ஹிட் ஆகி எனக்கு ஃபேன்ஸ்னா வேர்ல்டு வைடு வந்துட்டாங்க எல்லாமே. அதாவது சீரியல் பார்க்காதவங்களே பார்க்க தொடங்கினாங்க அதோடய ப்ரொமோ பார்த்து. ஸோ அந்த அவளை ரீச் கிடைச்சதுக்கப்புறம் கூட நான் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தால் பைத்திய காத்துறோம். எப்படின்னா என்ன வந்து மக்களுக்கு பிடிச்சிக்கன்னு தெரியும. தெலுங்கு மக்களுக்கு என்ன பிடிச்சிச்சு, தமிழ் மக்களுக்கு என்ன பிடிச்சிச்சு. ஸோ இந்த தமிழ் மக்கள் தான் படத்தையும் பார்க்க போகிறாங்க எல்லாமே. இப்போ எனக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்து 60 வயசுலேயும் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலியிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த பாப்பாலேருந்து அங்கே வீட்டு பாப்பாலேருந்து பாட்டி வரைக்கும் எனக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க. பாய்ஸ் கூட ஃபேன்ஸாக இருக்காங்க. அவங்க எப்படின்னா அவங்க சிஸ்டர்ஸ் பார்ப்பாங்களாம், பார்க்கும்போது இவங்க பார்ப்பாங்க, பார்த்தா இவங்களுக்கு என்னோட நடிப்பு பிடிச்சி பாய்ஸ் ஃபேன்ஸாக வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஜெயாகாஷை பிடிச்சிருக்கு. இப்போ ஸோ ஜெயாகாஷ் வந்து ஒரு நல்ல படத்தில் நல்ல நேரத்தில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். பண்ண படங்கள் நல்ல படம் தானே. இப்போ படம் போட்டு படம் பண்ணுற யாருமே எல்லாம் நல்லா, எல்லாமே டைம் தான். நாங்கள் எடுக்கிறப்ப ஒரு படம் வந்து ஜெயிக்குது தோக்குற வர விஷயம், அது வந்து குவாலிட்டியாக இருக்கா, அந்த நடித்த ஆர்டிஸ்ட் நல்லா நடிச்சிருக்காங்களா, அதுதான் மெயின். மற்றது வந்து அதெல்லாம் நான் முதல்ல சொல்லுவேன். ஒரு படத்தோட கிஃப்ட்ன்றது வந்து ஆண்டவன் கொடுக்குற வந்து கிஃப்ட்டு. அந்த ஹிட்ன்றது கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு தான் இல்லையா. இந்த சினிமாக்காரங்க மட்டும் டெஃபினட்டாக நல்லவங்களாக இருந்தால், அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை வந்து நல்லது பண்ணியிருந்தா கிடைக்க வேண்டியதோ கிடைக்கும். இப்போ நான் எனக்கு கிடைக்காததுக்கு ஒரு வேற ஒரு ரீசன் இருக்கலாம். இப்போ நான் எப்படின்னா வந்து நான் பயங்கர, இப்போ நான் ஒரு டைமில் பயங்கர பிஸியாக இருந்தேன்.
ஸோ பயங்கர பிஸியாக இருந்ததால் வந்து என்னால் வந்து எங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், எத்தனையோ முக்கியமான ஃபங்க்ஷன்கள், அப்புறம் சில டெத்துகள் கூட என்னால் போக முடியலை. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட டெத்து கூட நான் போக முடியலை. ஏன்னா ஷூட்டிங் நான் போனேன், ஷூட்டிங் ஏன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபாரினில் இருக்காங்க. ஸோ இதனால் எத்தனையோ மிஸ் பண்ணியிருக்கேன். பட் கடவுள் வந்து ஃபீல் பண்ணி இதை இப்போ அனுபவி. என்னுடைய முதல் பையன் பிறந்தப்போ கூட என்னால் போக முடியலை. ஏன்னா அப்போ நாங்கள் எங்கள் தமிழில் வந்து குருதேவா அமுதே செவ்வேல் டேட்ஸே இல்லாமல் நடிச்சிருக்கேன். டே அண்ட் நைட் ஒரே டைம், ஒரே நாளில் காலையில் வந்து நாயுடு எல்எல்பி தெலுங்கு படம் ஃபைட்ஸ் இன் குசாதாஸ் கார்டனில், ஈவினிங் வந்து குருதேவா படத்தோட சாங் வந்து இங்கே பிரசாத் ஸ்டுடியோவில், நைட்டு வந்து அங்கே ஐயப்பன் தாங்கல்ல அமுதே படத்தோட கிளைமேக்ஸ் சீனு, தூக்கமே இல்லாமல் ஒன்லி இங்கேருந்து அங்கே போகும்போது காலையில் தூங்குவேன். அப்படி நடித்தேன் மூணாவது என்ன இருந்துக்கவே முடியலை பெட்லேருந்து. அப்போ நான் சொன்னேன் என்ன முடியலன்னா, அப்போ அந்த நாயுடு பிடிச்சி சொல்கிறார் வந்து அவன் இங்கே வந்து ஷூட் பண்ணாங்க, ஏன்னா என்னோட டேட்ஸ் பண்ணுறதுக்காக தெலுங்கு பிடிச்சி வந்து ஷூட் பண்ணாங்க. சார் பரவாயில்ல சார், நாங்கள் ஸ்ட்ரெச்சில் அனுப்பி குத்திக்கிட்டு வர பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பண்ணி அவங்க படத்தை முடிச்சாகணும். அவ்வளோத்துக்கு வந்து இதாக நடித்தேன். என் பையன் பிறந்து கூட நான் என்னால் போக முடியலை. அவன் அவனோட அந்த 31st தான் நான் போனேன். ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ண வேண்டியிருக்கு. எப்படின்னா இப்போ நாங்கள் நினைப்போம் பொதுவாக வந்து ஒரு ஹீரோ சக்ஸஸ் ஆகிருக்காருன்னா அவர் நல்லா இருக்கான்னு நினைப்பீங்க, சந்தோஷமாக இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காசு மட்டும் இருக்குது, சந்தோஷம் இருக்காது. ஸோ மனுஷனுக்கு வந்து பணம் மட்டும் முக்கியம் இல்லைல்ல. ஸோ எனக்கு வந்து முதல்ல பணம் வந்துச்சு, நான் அதை வச்சு பார்த்துக்கிட்டு ஃபேமிலி லைஃபை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே நான் இப்போ இங்கே தமிழ் இடையில இல்லைன்னா, நான் ஒரு 5 இயர்ஸ் லண்டன் போனேன். லண்டன் போய் ஒரு பிஸ்னஸ் அங்கே செட் பண்ணேன், என் ஃபேமிலியோட குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். புரியுது, அது இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து இட்ஸ் மை டைம் டு கம் பேக்.